First of all, ना वंदे ब्रह्मश्री पिता महा पत्रीजी अवर गड़कर ना इनोडर नंद्रिगले तेरे चिकरें इप्पो इंदर सेशन स्टार्ट पन रत कुमुनारी नमल के वंदे नरिया क्वेश्चंस रखो लिया नम्बर ये इंदर भूमि के वंदर को नमल के ये इंदर कष्टंगल ये इं इब्लो सैडशिप ये नमल के वंदे रोम्बो कष्टमा रक इंदर वाल के यवार रत कागर எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு வந்துகிட்டு இருக்கு கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் நம்மளால சம்டைம்ஸ் ஹேண்டில் கூட பண்ண முடியாது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கூட நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு வருது சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு வந்து ஹாப்பியா இருக்கலாம் அவங்களோட லைஃப் ஆனா கொஞ்சம் பேருக்கு வந்து சேடா இருக்கும் கொஞ்சம் பேருக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுக்கு சோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் இப்போ இந்த செஷன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோல் அந்த சோலுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹியூமன் பர்த் எடுக்கிறதுக்காக பூமியில வராங்க சோல் ரிவல்யூஷன் எஸ் சோல் சோலுக்கு வந்து ரிவல்யூஷன் ஆமா அதுக்கு வந்து அந்த எவல்யூஷன் என்றது இருக்கணும் அதாவது இப்போ சோலு சும்மா இருக்காதுங்க இப்போ சோலுக்கு வந்து அது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அதுக்கு அதோட லெவல்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அது அதுக்கு தான் எப்பவுமே அந்த சோலுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு இது இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து ஒரு பாடியை அது தனக்குத்தான் அது பிளான் பண்ணி உருவாக்குது இப்போ பாஸ்ட் லைஃப் ஏத்தபடி நாம கர்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோமோ இல்லைன்னா குட் கர்மாஸ் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடி நாம வந்து பிளான் பண்ணுவோம் அந்த பாடி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடி பாடி வந்து எந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தா நம்மளுக்கு அந்த பாடி கிடைக்கும் அப்புறம் எந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தா நம்மளோட கர்மாஸ் எல்லாம் ரிசால்வ் ஆகும் அதுக்கேத்த மாதிரி வந்து நாம டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சோல் இந்த பூமிக்கு என்டர் ஆறப்போ அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது ஒரு ஃபர்ஸ்ட் ஹியூமன் பர்த் அதுக்கு வந்து ஒரு ஒரு சில பேர் கைட்ஸ் இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம்க்கு மட்டும்தான் அவங்களோட கையில அவங்களோட பிளான் இருக்காது பட் ஆனா நெக்ஸ்ட் லைஃப் அதாவது பாஸ்ட் லைஃப் இருந்துச்சுன்னா அது நீங்களே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கர்மா அனுசாரம் ஸோ இதெல்லாம் நாம எப்படி பார்க்க போறோம் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்பிரிட் என்றது அதோட பிளான் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கும் ஸோ ஆஃப்டர் அ லைஃப் இப்போ ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சு அந்த லைஃப்க்கு அப்புறமா அது வந்து மேலே அதோட மேல் லோகத்துக்கு அதாவது அது எங்க இருந்து வந்திருக்கோ அங்கிருந்து அங்கே திரும்பி போய் அவங்க வந்து என்ன லைஃப் இப்ப வரைக்கும் என்ன வரைக்கும் வாழ்ந்தாங்களோ அந்த லைஃப் எல்லாமே திரும்பி அவங்க பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொன்னா பார்ப்பாங்க ஒரு மூவி மாதிரி பார்ப்பாங்க இது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு ரூம் இருக்கும் நம்மளுக்கு மேல் லோகத்துல அந்த மேல் அங்க வந்து அது ஒரு ஒரு ஜயண்ட் லைப்ரரின்னு சொல்லலாம் ஸோ அங்க போனோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும் அங்க ப்ரொஜெக்டர்ல வந்து நாம நம்மளோட ஓன் லைஃப ஒரு பிக்சர் மாதிரி பார்ப்போம் ஸோ அந்த பிக்சர்ல வந்து நாமளே ஒரு ஒரு கேரக்டர் அந்த ஃபீல்ன்றது நாம பண்ணுவோம் ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல பிறக்கிறோம் பிறந்துட்டு வந்து நம்ம ஸ்கூல் போறோம் ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திட்டாங்க இல்லைன்னா நாம வந்து ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது அடிச்சிருப்போம் ஸோ அந்த யாராவது நாம அடிச்சிருந்தா கூட அந்த ஃப்ரெண்டோட பெயின் நாம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இங்க வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு நாம இங்க அடிச்சிருக்கோம் அங்க ஒரு கர்மா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லைஃப்ல நாம இங்க நோட் டவுன் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன அடிக்க போறான் அதை வந்து நாம நோட் டவுன் பண்றோம் ஸோ அப்படி ஒரு ஒரு பாட்டும் நாம பார்த்து அனலைஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு நாம எந்த டைப் ஆஃப் கர்மா பண்ணிருக்கோமோ அந்த டைப் ஆஃப் கர்மா எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நாம நோட் டவுன் பண்ணிட்டே வருவோம்
சோ இந்த மாதிரி நோட் டவுன் பண்ண விஷயங்கள் எல்லாமே எடுத்து நாம வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இந்த கர்மா எல்லாம் எப்படி டிசால்வ் பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளான் நாம பண்ணுவோம். சோ நாம வந்து எந்த கைண்ட் ஆஃப் கர்மா இருந்தாலும் அது சின்னதா கூட இருந்தாலும், இப்போ நாம ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன அடிதான் உருவாக்கியிருக்கோம், அந்த சின்ன அடி கூட திருப்பி வரணும், அதுதான் கர்மா. இப்போ வந்து பெரிய பாவம் பண்ணிருக்கலாம், இப்போ வந்து ஒரு திருட வந்து ரொம்ப நிறைய பணம் வந்து திருடிட்டான், திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷனே போகல, போலீஸால அது அவங்கள வந்து இது பண்ணல, கேட்ச் பண்ண முடியல இந்த திருடனை. சோ அவன் வந்து தப்பிச்சிட்டான், அங்க வந்து இந்த அந்த கர்மா இருக்கு. சோ அந்த கர்மா அவங்க எழுதுவாங்க. சோ நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன ஆகும்னா, எந்த ரீசனும் இல்லாம அவங்க ஜெயிலே இருப்பாங்க. அவங்க நல்ல கர்மா பண்ணா கூட அவங்களுக்கு வந்து லைக் டிஃபால்ட்டா வந்து அவங்க ஜெயில இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். சோ இதுக்குதான் நம்மளுக்கு வந்து லைஃப்ல கஷ்டங்கள் என்றது வருது. நாம கர்மா நாம வந்து இந்த லைஃப்ல பண்ணலான்னும் பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற இத்தனூண்டு சின்ன கர்மா கூட நாம தீர்த்திக்க நெக்ஸ்ட் லைஃப்ல வந்து நாம பிளான் எடுப்போம். சோ கொஞ்சம் அந்த பிளான்ல கொஞ்சம் கர்மாஸ் வந்து இதுவாயிருக்கும், லெஃப்ட் அவுட் ஆயிருக்கும். இப்போ கர்மா லெஃப்ட் அவுட் ஆயிருந்தா மறுபடியும் திருப்பி நாம ஜென்மா எடுக்கிறோம். சோ இங்க வந்து இந்த பிளான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பிளான் இப்போ பர்ஃபெக்டா பண்ணிட்டு இப்போ இன்னொருத்தர் கிட்ட நாம டிஸ்கஸ் பண்றோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்கூலோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ கோச் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிளாஸ்லயும் அவங்க பாடம் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கோச்சிங் இருக்கும். சோ அந்த கோச்சிங்ல ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி அவங்க எக்ஸாம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் பேர் பாஸ் ஆவாங்க, கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு பர்சன் இருக்கான், அவ வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். ஸோ ஃபெயில் ஆன உடனே அந்த ஒரு பர்சனுக்கு வந்து டீச்சர்ஸ் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, அதாவது அதே எக்ஸாம் திருப்பி எழுதுறது இருக்கலாம். இஃப் நாட் ஃபைனல் எக்ஸாம்லயே அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டானா, நெக்ஸ்ட் இயர் சேம் கிளாஸ் அவன் மறுபடியும் படிக்கணும். ஸோ இங்க வந்து அந்த ஃபெயில் ஆன கேண்டிடேட்க்கு வந்து ஒரு இது இருக்கு, அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஏன்னா திருப்பி அதே லெசன்ஸ் தான் படிக்கணும், ஆஃப்டர் சம்மர் ஹாலிடேஸ் அதே சேம் லெசன் படிக்கணும், அதே சேம் டீச்சர்ஸை பார்க்கணும், அதே சிச்சுவேஷன்ஸை மறுபடியும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அன்ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவன் திரும்பி வீட்டுக்கு போய் ஆஃப்டர் சம்மர் ஹாலிடேஸ் சேம் கிளாஸ் கண்டினியூ பண்றான். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பாஸ் ஆயிட்டாங்க ஃபைனல் எக்ஸாம்ல. ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கும், இவங்க பாஸ் ஆயிட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல புது டீச்சர்ஸ் இருப்பாங்க, புது சிலபஸ் வரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் புதுசா இருக்கலாம். அதாவது இப்போ வேற கிளாஸ்ல வந்து நியூ அட்மிஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நியூ அட்மிஷன் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து போர் அடிக்காது, இன்னும் எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா அவனுக்கு வந்து அவனோட ஸ்கூல் லைஃப் இருக்கும். ஸோ இதே மாதிரி சேம் திங் தான் நம்மளோட சோல்க்கும் நடக்குது. ஸோ இங்க வந்து நாம ஏர்த்ல நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ண வரோம், நிறைய பாடங்கள் கத்துக்க வரோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வரோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஜென்மத்துல நாம ஏழையா இருந்தா இன்னொரு ஜென்மத்துல நாம ரிச்சா இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் ஞாபகம் இல்லை, இதுக்கு ஞாபகம் இல்லாதது வந்து ஒரு ஒரு குட் ரீசன் தான். இது
எதுக்குன்னா இப்போ இந்த ஜென்மத்துல நாம ஏழையா இருக்கோம்னா நாம போன ஜென்மத்துல ரிச்சா இருப்போம் இருந்தோமே, இப்ப ஏன் நம்ம நம்மளுக்கு இந்த கஷ்டம், நாம ஏன் இப்போ ஏழையா இருக்கோம், அந்த மாதிரி ஒரு இந்த டீக்ரேடிங் ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ஃபீலிங் வந்து நிறையவே இருக்கும். அதாவது நம்மளுக்கு எல்லா ஜென்மங்களும் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தா நம்மளால இந்த ஜென்மத்துல பிரசண்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வாழ முடியாது. இந்த ஜென்மத்துல இருக்கிற லெசன்ஸும் இந்த ஜென்மத்துல ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால சரியா ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்பிரிட் அட்வைசர்ஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்டே வந்து கொஞ்சம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க, 11th போறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு சம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இருக்கும் லைஃப்ல. வந்து நாம என்ன பண்ண போறோம், இனிமே டாக்டர் ஆக போறோமா, இன்ஜினியர் ஆக போறோமா, இல்லைன்னா பேங்க் ஜாப் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கு எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன எடுத்தா எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம், டீச்சர்ஸ் கிட்ட கேட்போம். நிறைய பேரை கேட்டுட்டு எது பெஸ்ட்ன்னு நாம வந்து எல்லார் வியூஸும் எடுத்து நாம டிசைட் பண்ணுவோம் இல்லையா. சேம் வே இந்த ஸ்பிரிட் கூட அவங்களோட கைட்ஸ், அவங்களோட ஹையர் மாஸ்டர்ஸ், இன்னும் நிறைய பேர் அங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட இருந்து எல்லாமே ஒப்பீனியன்ஸ் எடுத்து அந்த ஒப்பீனியன்க்கு ஏத்தபடி இவங்க வந்து இவங்களோட பிளான் வந்து மாத்திப்பாங்க. ஸோ இங்க டோட்டலா என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே நாம தான் டிசைட் பண்றோம். நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து நாம டெத் டேட் வரைக்கும் பாடி ஸ்ட்ரக்சரு, பேரண்ட்ஸ், சிச்சுவேஷன், என்வாயர்மெண்ட், இப்போ சொசைட்டி, இந்த சொசைட்டில இருக்கோம்னா நாம வந்து நாம தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சொசைட்டில நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொசைட்டி, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், காலேஜ், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நாம தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாம தான் செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து நாம எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க கூடாது. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். எல்லாமே எது நடந்தாலும் ஒரு ரீசன் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த லைஃப் வரைக்கும் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நாம இந்த லைஃப் வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து இந்த லைஃப் வந்து நம்ம ஒரு புக்ல ஒரு பேஜ் மாதிரி தான். ஸோ நம்மளோட ஹோல் திங் என்னன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் கூட கவுண்ட் ஆகும். அதுதான் நம்மளோட ஹோல் புக். ஸோ அந்த ஹோல் புக்ல ஒரு பேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ எல்லா பாஸ்ட் லைஃப்லயும் நம்மளுக்கு வந்து அந்த லெசன்ஸ் என்றது இருக்கு. ஒரு ஒரு பாஸ்ட் லைஃப்லயும் அந்த கண்டினியூஷன் என்றது இருந்துட்டே இருக்கும். நம்மளோட கர்மா கண்டினியூஷன் அண்ட் லெசன்ஸ் கண்டினியூஷன். இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு போறோம் இல்லையா. ஸோ ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மாக்கு போறோம். ஸோ ஒரு ஜென்மத்துல சம் கைண்ட் ஆஃப் லெசன்ஸ் நாம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜென்மத்துல இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென்மால பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைஃப்ல அதுக்கேற்றபடி நாம சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ நிறைய பேரு சம்டைம்ஸ் சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லைஃப்ல சாப்பிடாம இருந்தாலும் போன வருஷத்துல வந்து அவங்க போன லைஃப்ல வந்து நல்லா சாப்பிட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட்டே உயிர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த லைஃப்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை இப்போ வந்து நான் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது, எனக்கு ஃபுட்டே வேணாம் இந்த லைஃப்ல அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் லைஃப்ல வந்து நாம எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருப்போம். லைக் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல சின்ன சின்ன பசங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அவங்க எதுக்கு சாப்பிடாம இருப்பாங்கன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு ஏத்த கர்மா மேபி அப்படி எழுதிருப்பாங்க. ஸோ எது நடந்தாலும் அதுக்கு பின்னால பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். நம்மளுக்கு வந்து அங்க ஏதோ கத்துக்கணும் என்ற ஒரு லெசன் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்சஸ்க்கு வந்தா நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஏழையா பிறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ரிச்சா பிறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்னோசென்டா இருக்கான். அவன் ஏன் இன்னோசென்டா இருக்கான்?
அவனுக்கு வந்து அவனோட கர்மாஸ் அங்க இருக்கு. அங்க வந்து ஏதோ ஒரு பாடம் அவனுக்கு அங்க கத்துக்கணும். சோ அந்த பாடம் கத்துக்கிறதுக்காக இவன் வந்து இன்னோசன்டா இருந்தா மட்டும்தான் அங்க அந்த பாடம் என்றது கம்ப்ளீட் ஆகும், அந்த லெசன் என்றது கம்ப்ளீட் ஆகும். அங்க வந்து அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றான். சோ இங்க வந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஸ்பிரிட் ஸ்பிரிட் வைஸ்ல பார்த்தா, சோல் வைஸ்ல பார்த்தா இவன் வந்து இன்னோசன்ட் கிடையாது. இந்த லைஃப்ல மட்டும்தான் அவன் இன்னோசன்டா இருப்பான். சோ நாம வந்து இந்த லைஃப்க்கு ஏத்த ஒரு கேரக்டரோட நாம எப்பவுமே சோல கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் சோல் நோஸ் எவ்ரி திங், அதுதான் அல்டிமேட். நம்மளோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த சோலுக்கு. சோ சோலை வந்து நாம டிகிரேட் பண்ணக்கூடாது. இப்போ இங்க சோ இங்க வந்து நாம அந்த மாதிரி இருக்கோம்னா நம்ம சோலை வந்து எப்பவுமே டிகிரேட் பண்ணக்கூடாது. இப்போ இவங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்காங்க, ஸோ சோல் லெவல்ல கூட இவங்க ரொம்ப லோவா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண நம்மளுக்கு அந்த அருகதை இல்லை. ஏன்னா ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு கர்மா படி, ஒரு ஒரு லைஃப் டிசைன் படி அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட என்வாயர்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இங்க பார்த்தோம்னா இப்போ நாம ஜென்ரலா இது வந்து ஜென்ரலா நம்ம ஜட்ஜ் பண்றதுதான். சோ இங்க யாருக்காவது ரொம்ப ரிச்சா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய மணி இருக்கு, அவங்களுக்கு நல்ல காசு இருக்கு, பணம் இருக்கு, லேண்ட் இருக்கு, நல்ல ரிச்சா அப்படியே வாழ்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு ஜென்மத்துல இந்த வேர்ல்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யார் வேணாலும் ஹோல் வேர்ல்டே வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. சோ அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவோம். சோ இப்போ இங்க யாராவது புவரா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கீழ் இதுவா பார்ப்போம், அதாவது ஒரு டீக்ரேடபிளா பார்ப்போம், ஒரு என்ன சொல்றது, அதாவது லோவரா பார்ப்போம், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். சோ இங்க வந்து இது தப்பு. ஏன்னா இந்த மாதிரி இவங்க இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஏதோ பாஸ்ட் லைஃப் கர்மா இருக்கும், இல்லைன்னா இங்க ஏதோ ஒரு லெசன் அவங்களுக்கு லேர்ன் பண்றதுக்காக இருக்கு. சோ இது இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அவங்க ஹியூமன் பர்த்ல எடுக்கல, அதுக்காகவும் அவங்க அந்த மாதிரி பர்த் எடுத்திருப்பாங்க. சோ இவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லயே யாரையுமே நாம ஜட்ஜ் பண்ண கூடாது. யாரு எந்த பதவியில இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்தபடி அவங்க சோல் பிளான்க்கு அது கரெக்டானது. சோ நாம இங்க மேல்லோகத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, நாம எவ்வளோ வரைக்கும் சர்வீஸ் பண்ணிருக்கோம், எவ்வளோ வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல இருக்கோம், எவ்வளோ வரைக்கும் நாம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ வரைக்கும் நாம தியான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணோம் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கியூல, அந்த சோல் நிக்கிற கியூல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். இப்போ இந்த ஒரு வேர்ல்ட்ல நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும், ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், டாடா பிர்லா அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாம யாருக்காவது எந்த சர்வீஸும் பண்ணாம நீங்க மேல்லோகத்துல போனீங்கன்னா நீங்க வந்து அந்த கியூல தான் இருப்பீங்க, உங்களுக்கு அங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க உங்களுக்கு பெனிஃபிட் ஆற ஒரே விஷயம் சர்வீஸ் பண்றது. சோ இப்போ சர்வீஸ் பண்றதால நம்மளுக்கு எப்படி குட் கர்மா வருது என்றது நாம இப்போ பார்க்கலாம். சோ சர்வீஸ் பண்றது, தியானம் பண்றது, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் கண்டக்ட் பண்றது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்றது, இதெல்லாம் எப்படி குட் கர்மா ஆகுதுன்னா, இப்போ இதெல்லாம் பண்றதுக்காக இன்னொரு பர்சன் வந்து நம்மளால பெனிஃபிட் ஆறாங்க. சோ அந்த பெனிஃபிட் ஆன அந்த ஃபீலிங், பெனிஃபிட் ஆன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க குட் கர்மாவா ஆட் ஆகும். நம்மளுக்கு வந்து இங்க பிளஸ் பாயிண்ட் இருக்கும், லைக் ஒரு கரன்சி மாதிரி. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் அந்த ஸ்டோரி இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அந்த செல்வந்தருக்கு வந்து நிறைய காசு பணம் சம்பாதிச்சிட்டாரு, அவர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்காரு.
சோ அப்படியே நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது வந்துருச்சு. சோ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க கிட்ட நிறைய காசு, நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. சோ இவங்க இங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போதான் நாம வந்து ஜாப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் கஷ்டப்பட்டு, இப்போ இதே பணத்தை வந்து இல்ல இப்போ வந்து சீக்கிரமா நான் வந்து இறந்து கூட போக போறேன், ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜே இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு, இனிமே நான் இறக்க கூட இறக்குற போற அந்த நாள் கூட நெருங்கிட்டே இருக்கும். சோ இந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணம் எல்லாமே ஃபுல்லா வேஸ்டா, நான் எதுக்கு இந்த மாதிரி சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு ஆலோசனை அவருக்கு வருது. சோ இந்த பணம் எல்லாம் எப்படியாவது நாம ஆஃப்டர் டெத் அதை வந்து எடுத்துக்கிட்டு போகணும், இது எப்படி நான் எடுத்துக்கிட்டு போக அப்படின்னு ஒரு தாட்ல இருந்தாரு. சோ அந்த நாள்ல இருந்து யாரு வந்தாலும், யாரு அவங்களோட வீட்டுக்கு வந்தாலும் இல்ல பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கால் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு, அதாவது நம்ம வந்து நம்மளோட மணிய திரும்பி வாங்கிட்டு போலாமா நம்ம மேல் லோகத்துல ஆஃப்டர் டெத், அது முடியுமா அப்படின்னு எல்லாரையும் கேக்குறாங்க. யாருமே வந்து சரியா பதிலே கொடுக்கல, அது எனக்கு தெரியாது, அப்படி பண்ண முடியாது அப்படின்னு தான் அவங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கு. சோ எல்லாரையும் கேட்டே இருக்காங்க, ஆன்சரே கிடைக்கல. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுல சர்வெண்ட் இந்த மாதிரி சொல்றாங்க, என்னன்னா இந்த ஊர்ல நாம இந்த வில்லேஜ்ல வந்து ஒரு சாது வந்திருக்காரு, அந்த சாதுக்கு வந்து ரொம்ப தேஜஸா இருக்காரு, பார்க்க ரொம்ப ஒரு இதுவா இருக்காரு, என்லைட்டட் மாஸ்டர் மாதிரி இருக்காரு, ரொம்ப அழகா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ இங்க வந்து சொல்றாங்க செல்வந்தருக்கு, அதாவது உங்களோட ஆன்சருக்கு வந்து கண்டிப்பா, உங்களோட க்வெஸ்சனுக்கு வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ செல்வந்தர் வந்து யோசிச்சு, ஆமா நாம வந்து அவங்கக்கிட்ட நம்மளோட க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிளேஸ்க்கு புறப்படுறாங்க. அவங்க எங்க அந்த ஒரு சாது எங்க இருக்காங்களோ அங்க. சோ ஃபைனலா வந்து அந்த சாது கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. ரீச் ஆயிட்டு அவங்கள பணிவி வணங்கி வந்து அவங்கள சன்மானம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சோ வந்து அவர் வந்து கீழே இறங்கி ஒரு டிசிப்ளின்டா கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆஃப்டர் டெத் என்னோட எல்லா பணமும் நான் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்க அந்த ஆசை, அது வந்து நான் எப்படி தீர்க்க முடியும், இது வந்து அப்படி பாசிபிளா என்னால எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு அந்த க்வெஸ்சன் கேக்குறாரு சாதுவர். சோ அந்த சாது வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லாரு. சோ இந்த ஒரு ஆன்சர் கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்களே கேட்கிறாங்க, ரொம்ப நல்லது, எப்படி என்னால பண்ண முடியும், நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு கேக்குறாங்க சாதுவர். சோ சாது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ உன்கிட்ட இருக்கிற பணமும் எல்லாமே சொத்தையும் நீ வந்து டொனேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் வந்து இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு, நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பணம் நான் ஏன் டொனேட் பண்ணணும், நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க, டொனேட் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. சோ இந்த சாது வந்து மறுபடியும் சொல்றாரு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட, என்னன்னா இப்போ ஒரு இதுக்கு போறோம், ஒரு கண்ட்ரிக்கு போறோம், ஒரு கண்ட்ரிக்கு போறப்போ நாம நம்மளோட காசு வேற கரன்சிக்கா தானே மாத்திக்கிறோம், வேற கரன்சில தானே மாத்திக்கிறோம். சோ இப்போ வந்து சிங்கப்பூருக்கு போக போறோம், சிங்கப்பூர்னா நாம வந்து டாலர்ல நம்மளோட கரன்சிய மாத்திப்போம். இப்போ இந்தோனேஷியா போறோம், இந்தோனேஷியால அதுக்கேத்த கரன்சிக்கு நாம நம்மளோட மணிய மாத்திப்போம், டிரான்ஸ்பர் பண்ணிப்போம். சோ இதே மாதிரிதான் நம்ம மேல் லோகத்துக்கு நம்மளோட மணி எடுத்துட்டு போகணும்னா இந்த டொனேஷன் என்றது நம்ம கச்சிதமா பண்ணணும். இந்த டொனேஷன் பண்றப்போ நம்மளோட அக்கவுண்ட் இருக்கும், குட் கர்மா பேட் கர்மா அக்கவுண்ட். சோ இந்த அக்கவுண்ட்ல வந்து குட் கர்மா என்றது அதிகமாகும், அந்த அதிகமாகறப்போ உன்னோட ஒரு இது
உன்னோட அந்த மணி வந்து அந்த குட் கர்மா என்ற ஒரு இதுல அந்த கரன்சி என்றது டிரான்ஸ்பர் ஆகும். அண்ட் மேல் லோகத்துல போனப்போ நீங்க உங்களோட மணியை வந்து திருப்பி எடுத்துக்கிற மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்றது சாது. சோ இது கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது இந்த செல்வந்தருக்கு. சோ இதுக்கப்புறமா வந்து அவரு எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் அவங்களோட இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற மணி எல்லாமே அவங்க டொனேட் பண்றாரு. ஏழைகளுக்கு டொனேட் பண்றாரு, நிறைய சொசைட்டிஸ்க்கு, எந்த சொசைட்டிஸ்க்கு பணம் தேவைப்படுதோ அது தேடி எல்லாருக்கும் அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்க வந்து குட் கர்மா என்றது அதிகமா ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. சோ இதுக்கப்புறமா வந்து அவங்க மேல் லோகத்துல போனப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கிடைச்சது. சோ இங்க மாரல் என்னன்னா, நாம வந்து குட் கர்மா பண்ணணும்னா டொனேட் பண்ணணும். சோ இப்போ மெடிடேஷன் பண்றது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும்? சோ மெடிடேஷன் வந்து 100% பெனிஃபிட் கொடுக்கும் நம்மளுக்கு. பிகாஸ் நாம வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த ரீசன் என்றது நம்மளுக்கு உள்ள இன்ட்யூஷன் மூலமா நம்மளுக்கு புரியும். இல்லைனா இந்த கஷ்டங்களை வந்து எப்படி நாம மூவ் ஆன் பண்ணிக்க முடியும், இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்ஸ் வேணும், அதுக்கு எல்லாமே வந்து நம்ம இன்ட்யூஷன் வந்து ஆன்சர் கொடுக்கும். நீங்க வந்து எதுக்கு இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன்ல உட்கார்ந்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும் என்ற கிளாரிட்டி வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த சோல் என்றது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம வந்து நம்மளோட பாடி வந்து ஒரு பப்பெட் மாதிரி, ஒரு சோலோட பப்பெட். இப்போ சோலோட பிளான் ஏத்தபடிதான் நம்மளோட பாடி, நாம பாடிக்குள்ள இருந்து அந்த ஒரு டிராமா என்ற மாதிரி அது ஒரு கேரக்டரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இங்க வந்து இந்த பூமியில அந்த டிராமாவோட பிளேயர் அந்த ஒரு கேரக்டரை வந்து நாம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த இதை சொல்லிருக்காங்க, இந்த கோட் சொல்லிருக்காங்க, ஆல் வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ், வி ஸ்ட்ரக்ட் இன் டியூன், டூ அவர் பார்ட் அண்ட் டிபார்ட். சோ இந்த இதுல இந்த ஒரு ஃப்ரேஸ்ல வந்து நம்மளுக்கு வி ஆர் ஆல் மியர் ஆக்டர்ஸ், ஆல் வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ், வி ஆர் ஆல் மியர் ஆக்டர்ஸ், வி ஸ்ட்ரக்ட் அண்ட் டியூன், டூ அவர் பார்ட் அண்ட் டிபார்ட். இதுலயே அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு என்னன்னா, நம்ம இந்த பூமி என்ற ஒரு லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி, இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம ஒரு கேரக்டர் எடுப்போம். அந்த கேரக்டர் அந்த கர்மானுசாரம் நம்மளோட பாஸ்ட் லைஃப்க்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு கொஞ்ச நேரம் நாம வந்து அதுக்குள்ள இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அது ஃபேஸ் பண்ற லெசன்ஸ், அது ஃபேஸ் பண்ற குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் எல்லாமே நாம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வந்து நாம இந்த ஸ்டேஜ் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இந்த வேர்ல்டுன்றது வந்து நாம இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இதுவா கேஷுவலா எடுத்துக்கலாம், இதுக்கு நாம சும்மா தானே வந்திருக்கோம், நாம லெசன்ஸ் தானே இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு லைஃப் டைமும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் போறா, அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு கிளாஸ் சரியா கவனிக்கல, நான் என்ன பண்ண போறேன் படிச்சு, அந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடோட அவ வந்து ஸ்கூல் படிக்கிறானா, அவ வந்து ஃபியூச்சர்ல கஷ்டப்பட போறா. சோ நம்ம வந்து இந்த ஏர்த் லைஃப வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்து அப்படியே நம்ம லேசியா இருக்க கூடாது. நாம வந்து ஒவ்வொரு மினிட்டும் வந்து ரொம்ப இதுவா நம்ம ரொம்ப அவேரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப என்னென்ன பண்ணணுமோ
எல்லாமே பண்ணிடணும். பிகாஸ் இந்த ஹியூமன் பர்த்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஆஃப்டர் லைஃப் வந்து ரொம்ப டைம் ஆஃப்டர் சோ மச் டைம் வந்துதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாடின்றது நம்மளுக்கு கிடைக்குது. சோ நாம வந்து இங்க இருக்கோம்னா இந்த ஒரு டைமை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சோ தட் நம்ம நெக்ஸ்ட் லைஃப் டைம்ஸ் எடுக்கிறது வந்து நாம கம்மி பண்ணிக்கலாம். சோ கம்மி பண்ணிக்கிட்டு லிட்டில் டைம்லயே வந்து நாம அந்த இந்த ஏர்த் என்ற லெவல வந்து நாம கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து மெடிடேஷன். பிகாஸ் மெடிடேஷன்ல வந்து உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். இல்லைன்னா தேர்ட் ஐ விஷன்ஸ் இல்லைன்னா ட்ரீம்ஸ்ல வந்து உங்களுக்கு உங்களோட சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த ரிசீவ் பண்ண சொல்யூஷன்ஸ வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட்ன்றது அது உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். சோ மெடிடேஷன் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. சோ 100% இந்த லைஃப்லயே மெடிடேஷன் தான் உங்களுக்கு வந்து 100% டெவலப்மெண்ட் கொடுக்குது. சோ மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து உங்களோட சோல் நீங்க யாருன்னு நீங்க ரியலைஸ் பண்ணி நீங்க உங்களோட லைஃப வந்து பர்ஃபெக்டா லீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ எல்லாருமே மெடிடேட் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து என்னோட சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நான் வந்து எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரீசண்டா எங்களோட அங்கிள் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்த உடனே நான் வந்து மெடிடேஷன்ல உட்காந்து சும்மா வந்து பண்ணியிருந்தேன். நீங்க வந்து கனெக்ட் ஆகுங்க சொல்லிட்டு ஒரு தாட்ல அவங்க கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன்ல உட்காந்தேன். மெடிடேஷன்ல உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க வந்து இன்ட்யூஷன் மூலமா எனக்கு கனெக்ட் ஆனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்த பாடிய இந்த உடல் விட்டுட்டு போன உடனே நான் யாருன்னு என்னால வந்து ஃபுல் அவேர் என்றது என்னால இது பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒரு பாடியில இருக்கிறப்போ நான் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தேன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருந்தேன். ஆனா இந்த பாடிய விட்டுட்டு நான் வந்து ஃப்ரீயா ஆன உடனே எனக்கு வந்து ஒரு பாரமே தூக்கி போட்ட மாதிரி நான் ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொன்னாரு. அப்புறம் இதெல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாரு. சோ இந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு இத்தினோண்டு கூட அந்த துக்கம் என்றது இல்லை. அவங்க வந்து அதாவது இதெல்லாம் நம்ம நிறைய கேட்போம், ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது. சோ இந்த மாதிரி வந்து ரியலா கூட இருக்கு அப்படின்னு நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணேன். சோ இது எல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் ரியல், எதுவுமே வந்து இது கிடையாது. சோ உங்களுக்கு வந்து இது ரியலா இல்லைன்னு சொன்னீங்க அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் நாம சீக்கிரமா நம்ப கூடாது இல்லையா. சோ நீங்க அந்த மாதிரி சயின்டிபிக் மைண்டடா இருந்தீங்கன்னா நீங்களே மெடிடேஷன் பண்ணி நீங்களே புக்ஸ் படிச்சு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த செஷன் ஹோஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.